வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்திற்கான பொறுப்பாளராக அந்த அடையாள அட்டையிலேயே கையெழுத்திடுவதாக சட்டத்துக்கு விரோதமாக ஊராட்சி மன்ற பஞ்சாயத்து தலைவர் கையெழுத்திடுகிறார் என்ற ஏற்பாடு சமீபத்தில் ஏற்பட்டிருக்கு. மற்ற மாநிலங்களிலும் அப்படி இல்லாத போது, அரசியல் சட்டத்திலேயும் அப்படி இல்லாத போது, தமிழகத்தில் மட்டும் ஊராட்சி மன்ற தலைவரும் இந்த பொறுப்பை கொடுத்ததன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலும் ஊராட்சிகளிலும் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் அவதூறாக பேசுவது, வேலைக்கு வர வேண்டாம் என்று அவமானப்படுத்துவது, திருப்பி அனுப்புவது, உங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்தால் நாங்கள் எப்படி வேலையை முடிக்க முடியும், முழு சம்பளம் 4 மணி நேரம் வேலை என்பதாக இந்த சட்டம் இருக்கதை அமல்படுத்த மறுக்கிற இந்த பஞ்சாயத்து தலைவரிடம் அதிகாரத்தை கொடுத்திருப்பதை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இரண்டாவதாக 4 மணி நேரம் தான் வேலை என்று சட்டம் சொல்லியிருக்கு. ஆனா இங்க போட்டோ 2 தடவை எடுக்கணுங்க காரணத்தை காமிச்சு காலையில 7 மணிக்கே வா, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். அது சட்டத்துக்கு விரோதமாக போட்டோ எடுக்க வேண்டும் எடுங்க, அது வெரைட்டி. ஆனா ஆப் அதுக்காக ஒத்துழைக்கலாம், அது உங்க பிரச்சனை, அது அதிகாரிகள் பிரச்சனை, ஆட்சியாளர்கள் பிரச்சனை. அதுக்காக மாற்றுத்திறனாளிகள் சட்டத்துக்கு விரோதமாக 4 மணி நேரத்திற்கு மேலே நேராக வேலை தளத்தில் இருக்க வைப்பது, காத்திருக்க வைப்பது என்பது சட்ட விரோதமானது, உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். மூணாவது, இதற்கான ஒரு தனி இது வேணுங்க, இம்மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே வேலை கேட்பவர்களுக்கான தனி பதிவேடு வேண்டும். தனியாக என்எம்ஆர் பதிவு செய்து அவர்களுக்கான 4 மணி நேர வேலை முழு சம்பளம் என்பதை உறுதிப்படுத்துகிற ஏற்பாடு கீழே வரைக்கும் வேணும். பல இடத்துல பொதுவான அடையாள அட்டைதான் கொடுக்கறாங்க. இந்த ஜாப் கார்டு வித்தியாசமானது. மாற்றுத்திறனாளிக்கான ஒரு வித்தியாசமான தனியான இந்த கார்டை சட்டம் சொல்லியிருக்கிறதே, அதை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுடைய வேலை என்ன சொல்லியிருக்குன்னு சொல்ல சட்டத்துல இலகுவான வேலை, குழந்தைகளை யாராவது அழைச்சிட்டு வந்தால் அது பாதுகாக்கிற வேலை, தண்ணி குடுக்கிற வேலை, அங்க படித்தத பொறுப்பாளராக இருக்க வேண்டிய வேலை என்று சுலபமான வேலையை தனியான வேலையை ஒரு குழுவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் சொல்கிறது. அதை தமிழ்நாட்டில் அமல்படுத்த சொல்றோம். நாங்க என்னங்க புதுசா சட்டம் கேட்கலங்க, இருக்கிற சட்டத்தை அமல்படுத்துவதற்கு தமிழக ஆட்சியாளர்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலா தான் செஞ்சதுதான் சரி, தான் பிடிச்ச முயலுக்கு மூனே காலுன்னு நிக்கிறது என்பது நிச்சயமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு விரோதமான நடவடிக்கை என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி எங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை காத்திருப்பு போராட்டத்தை தொடர்வோம் என்று சொல்லி எங்களுடன் மாநில பொதுச் செயலாளர் நம்பராஜன் அவர்கள், மாநில தலைவர் பாரதி அண்ணா அவர்கள், மாநில துணைச் செயலாளர் ஜீவா அவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள், எல்லா மாவட்டங்களும் வந்திருக்கக்கூடிய 100 நாள் வேலையில் இருக்கக்கூடிய எங்கள் அன்புமிக்க தோழர்கள் அத்தனை பேரும் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதை அரசின் கவனத்திற்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.